அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஐன்சத்து உள்ள மில்க் ஷேக் செய்ய போகிறேன். பேரிச்சம்பழம் ஆறு, முந்திரி ஆறு, நல்லா காய்ச்சின பால் சூடாக நம்ம வந்து இதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற விட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற விட்டுட்டு ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடணு. இன்னொரு டம்ளர் வந்து நல்லா காய்ச்சின பால் தான் நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி பால் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா காய்ச்சிக்கினேன். நான் வந்து பேரிச்சம்பழமே எனக்கு இனிப்பு போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா தேன் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, சுகர் வேண்டாம். இப்போ வந்து இது ஆரோக்கியமானது, இது அயன் சத்து உள்ளது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளும் குடிக்கலாம், பசங்களுக்கும் இது கொடுக்கலாம். இந்த மார்னிங் ஈவினிங் வந்து 2 முறையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நல்லா காய்ச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இஃப்தாருக்கு தான் நோன்பு திறக்கிறதுக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஜில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செய்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு ஒரு 6 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மேலே வந்து குடிக்கும் போது மேலே அதை தூவி விட்டுட்டு நம்ம வந்து அதை சேர்த்து குடிக்கும் போது நல்லா பல்லுலையும் பட்டு நம்ம குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அனைவரும் என்னுடைய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.